हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं वाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा शीलगुरुदेव्के जय शीलप्रभुपादके जय हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं அத்தியாயம் பத்தொன்பது ஜம்புத்வீபம் பற்றி ஓர் விளக்கம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்து பிராப்தா பிராப்திருஜாதியிகே ஜந்தவோ ஞானக் கிரியா திரவிய கலாபசம் தாம் நேர்த்தே பூயோ வன்க வனோகா பந்தனம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் பிராப்தா நாம் பெற்றிருக்கிறோம் நிர்ஜாதிம் மனித சமுதாயத்தில் பிறந்தது து உறுதியாக இக இந்த பாரத வருஷத்தில் ஏ இவர்கள் ச மேலும் ஜந்தவ உயிர்கள் ஞான ஞானத்துடன் கிரியா செயல்களுடன் திரவ்ய பொருள்கள் கலாப சேகரித்ததுடன் சம்பிரதாம் முழுவதும் ந இல்லை வை உறுதியாக எத்தேரன் முயற்சி அப்புனபவாய இரவாமை என்னும் நிலைக்கு தே இவர்கள் பூய மீண்டும் வனௌகா பறவைகள் இவ போல யாந்தி செல்கின்றனர் வந்தனம் வந்தப்படுவதற்கு டிரான்ஸ்லேஷன் பக்தி தொண்டு செய்வதற்கும் ஞானம் மற்றும் கர்மத்தின் விளைவுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் முறையான நிலம் மற்றும் சூழ்நிலைகளை பாரத வருஷம் அளிக்கிறது சங்கீர்த்தன யக்ஞத்தை தெளிவான புலனேந்திரியங்களுடன் செய்வதற்கான மானிட வடிவத்தை பாரத வருஷத்தில் ஒருவன் பெற்றிருந்தும் அவன் பக்தி தொண்டு செய்யாமல் இருந்தால் அவன் சுதந்திரமாக சுற்றித் திரியும் காட்டு விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்றவன் ஆவான் இதன் மூலம் அவன் மீண்டும் வேடனின் வலையில் சிக்கிக்கொள்கிறான் பற்போட்பை சில பிரபுபா ஜெய் சில பிரபுபா ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் என்பவற்றிலான சங்கீர்த்தன யஜத்தை பாரத வருஷத்தில் ஒருவன் மிகவும் எளிதாக செய்யலாம் அல்லது ஒருவன் பக்தி தொண்டின் பிற முறைகளை ஸ்மரணம் வந்தனம் அர்ச்சனம் தாஷ்யம் சக்யம் மற்றும் ஆத்ம நிவேதனம் போன்றவற்றை செய்யலாம் பாரத வருஷத்தில் ஒருவன் பல்வேறு பக்தர்கள் பக்தி தொண்டு ஒன்றினை தவிர பிறவற்றில் பற்றின்றி இருக்கும் இடங்களான பகவான் சைத்தன்யரின் பிறந்த இடம் நவத்வீபம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த இடம் விருந்தாவனம் போன்ற புனித இடங்களுக்கு யாத்திரை செல்லும் வாய்ப்பினை பெறுகிறான் அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் இதன் மூலம் அவன் பௌதீக நிலைகளின் கட்டிலிருந்து விடுதலை பெறலாம் ஞானம் மற்றும் கர்மம் போன்ற பிற பாதைகள் அத்தனை நன்மை தருபவை அல்ல புண்ணிய செயல்கள் ஒருவனை மேல் உலகங்களுக்கு ஏற்றும் யூக அறிவினால் ஒருவன் பிரம்மத்துடன் இணையலாம் ஆனாலும் இது நன்மை தருவதில்லை ஏனென்றால் ஒருவன் பிரம்மத்துடன் இணைந்த விடுதலை பெற்ற நிலையிலிருந்தும் கொண்ட மீண்டும் கீழே வரவேண்டியவன் ஆகிறான் அதிலும் நிச்சயம் ஒருவன் ஸ்வர்க்கத்தின் சாம்ராஜ்யத்தின் கீழே வந்தே தீர வேண்டியவன் ஆகிறான் ஒருவன் வீடு பேறு பெற்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைவதற்கே முயற்சி செய்ய வேண்டும் இல்லையென்றால் மனிதனுக்கும் காட்டில் வாழும் விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கும் இடையே எந்தவிதமான வேறுபாடும் இல்லாமல் போய்விடும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட சுதந்திரம் உண்டு உண்டு ஆனாலும் அவற்று அவற்றின் கீழ்நிலை பிறப்பின் காரணமாக அதனை பயன்படுத்த அவற்றால் முடிவதில்லை அதனால் ஒருவனுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் அனைத்து வசதிகளையும் பயன்படுத்தி கொண்டு பாரத வருஷத்தில் பிறந்த ஒருவன் முற்றிலும் ஒளியுடைய தூய பக்தனாகி வீடுபேறு பெற்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைய வேண்டும் இதுவே கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் அடிப்படை கருத்தாகும் பாரத வருஷத்தை தவிர பிற இடங்களில் வசிப்பவர்களுக்கு பௌதீக இன்பத்திற்கான வசதிகள் ஏராளமாக இருக்கின்றன ஆனாலும் கிருஷ்ண உணர்விற்கு கொண்டு செல்லும் அந்த வசதி அவர்களிடம் இல்லை அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரின் அதனால்தான் ஸ்ரீ சைத்தன்யர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிரபு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு பாகம் என்பதை உணர வேண்டும் கிருஷ்ண உலகம் முழுவதும் பரப்ப கிருஷ்ண உணர்வை முழுவதும் இந்த உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்று ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபு அறிவுறுத்தி இருக்கிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் பத்தொன்பது ஜம்புத்வீபம் பற்றி ஓர் விளக்கம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் போல்